ஹே காய்ஸ், அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் மார்னிங் ரொட்டீன் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்குள்ள மார்னிங் ரொட்டீன் வ்ளாகில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எப்பவும் மார்னிங் வ்ளாக் வந்து மார்னிங் வந்து நாங்கள் தான் ரெடி பண்ணுவோம் அப்படின்னா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எப்போவுமே வந்து அம்மா தான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சில நேரம் உடம்பு சரியில்லாத நேரம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற நேரம் வந்து கண்டிப்பாக நாங்கள் அந்த ஒர்க்கை வந்து பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அப்படி பண்ண ஆரம்பித்தனால தான் வந்து நான் வ்ளாகாக உங்களுக்கு எடுத்திருக்கேன். எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும், அம்மாவே டெய்லி எழுந்து காலையில் அந்த ரொட்டீன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்றைக்காவது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத நேரம் நம்ம அதை எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அன்றைக்கி எப்போவுமே எல்லாருக்கும் மார்னிங் வந்து ஆஸ் யூஷுவல் டீயோட தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி எங்களுக்கும் அன்றைக்கி டீயோட ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சிறுபருப்பு சாம்பாரும் அப்புறம் இட்லி தோசை தான் வந்து இருந்தது. இட்லி தோசை ஏன் அப்படி நான் சேர்த்து சொல்கிறேன்னா, நானும் அக்கா வந்து தோசை தான் சாப்பிடுவோம். அதுவே வந்து அத்தா அம்மா பாப்பா மூணு பேருமே வந்து இட்லி தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் எங்கள் வீட்டில் வந்து சாம்பார் ஏதாவது ரெடி பண்ணுறோம் அப்படின்னா தோசையும் சொல்லணும், இட்லியும் வந்து ரெடி பண்ணணும். அதுதான் இன்றைக்கி அன்றைக்கி வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். நான் பேசிக்கலி அம்மா வீட்டுக்கு வந்தால் ரொம்பவே சோம்பேறி. ஸோ அக்கா தான் அன்றைக்கி எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மா வந்து இந்த மாதிரி சிறுபருப்பு அப்புறம் மார்னிங் வைக்கிற சாம்பார் எல்லாமே மோஸ்ட்லி வந்து பாத்திரத்திலே நல்லா வேக வச்சு எடுத்துக்குவாங்களே தவிர வந்து குக்கரில் போட மாட்டாங்க. ஸோ அது வந்து நல்லா சாஃப்டாக வெந்து ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். குக்கரில் வந்து வச்சாலும் மேபி ஒன் ஆர் மூணு விசில் தான் வந்து வைப்பாங்க. எங்கள் வீட்டில் வந்து டீ வந்து ரொம்பவே ஸ்பெஷல் தான். ஏன் அப்படின்னா அடிக்கடி டீ குடிப்போம். ரெண்டாவது டீயே வந்து சாப்பாடு மாதிரி ரசித்து ரசித்து வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ இஞ்சி புதினா எல்லாம் போட்டு கரெக்டான அளவு தேயிலை போட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணுவோம். எப்பவும் போல் டீயை வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். கடைசி வந்து தாளிச்சு மட்டும் ஊற்றிடலாம். ஜஸ்ட் எண்ணெய் ஊற்றி கடுகு வெங்காயம் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சு எல்லாம் தட்டிடலாம். ஏன் நாங்கள் மார்னிங் டிஃபன் மட்டும் ஏர்லியாகவே ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னா, சாரா வந்து எங்களுக்கு எயிட் ஓ கிளாக் 8:30 அந்த மாதிரி டைமிங்கில் வந்து எழுந்திருவான். ஸோ சாரா எழுந்ததுக்கப்புறம் அவள் கிட்டத்தில் உட்காந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அவள் கூட விளாடுறது, அவளை வந்து அப்படியே அந்த டே வந்து மோட்டிவேட் பண்ணுறது, முக்கியமாக என்னோடய அத்தா வந்து அவள் கிட்டத்துலேயே உட்காந்துட்டு அவளை ஏதாவது கிச்சன் கட்டிட்டு எதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ அவள் எந்திக்கும் போதே ரொம்ப ஜாலியாக ஒரு மாதிரி வந்து சந்தோஷமாக எழுந்திப்பாள், ஆக்டிவாக எழுந்திப்பாள். ஸோ அன்னைக்குள்ள சாம்பார் இது வந்து ரொம்ப சிம்பிளான சாம்பார் தான், அதுக்காக அந்த ரெசிபி வந்து நான் உங்ககிட்ட சொல்லலை. அந்த சாம்பாரை பார்க்கும்போதே வந்து தெரியும் உங்களுக்கு கரெக்டான ரெசிபி என்ன. ஸோ கொஞ்சமாக அத்தாக்கு வந்து புளி இல்லாமல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு புளி கழிச்சு லைட்டாக கொதி விட்டு எடுத்துக்கிட்டோம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, எங்களுக்கு அக்காவுக்கும் எனக்கும் வந்து தோசை தான், இட்லி பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதனாலே வந்து தோசையும் இருக்கும் இட்லியும் இருக்கும். எப்போவுமே வந்து இட்லி தோசை பண்ணுறதா இருந்தால் வந்து தோசையும் இருக்கும் இட்லியும் இருக்கும். எப்போவுமே கொஞ்ச நேரம் வந்து மார்னிங் குழந்தைகள் எந்திக்கும் போது அவங்க கூட உட்காந்து ஆக்டிவாக எல்லாம் வந்து சொல்லி கொடுக்கும்போது மார்னிங் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணணும், ஃபேஸ் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் சின்ன வயசுலேயே வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க இயர்லியாகவே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க. ரெண்டாவது பிக்கப் பண்ணும்போது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. ஏன்னா நம்ம புது ஒரு இதை வந்து நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னு இருக்காது. இனி ஃபஸ்ட்டே நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அந்த அட்மாஸ்பியருக்கு அவங்க அப்படியே செட் ஆகி அந்த பழக்க வழக்கத்தை அப்படியே வந்து அவங்க கற்று எடுத்துக்குவாங்க. ஸோ அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் மார்னிங் ரொட்டீன் இப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்போ உங்களுக்கு கார்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்கி கொடுத்துருக்க, எது எது ஐடென்டிஃபை பண்ணட்டும் தெரியட்டும் அப்படின்னு சொல்லி அந்த கார்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கு. இது பார்த்தோன்னா கண்டிப்பாக புரியாது, பட் பார்க்க பார்க்க இது என்னத்தை அது கலர் ஐடென்டிஃபை இதோட நேம் தானா அதோட நேம் தானா அப்படிங்கிறது போக 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 புரிய ஆரம்பிக்கும். அவங்களா வந்து நிறைய டைம் வந்து என்கேஜ் தான் வச்சிருக்கோம். ஸோ அவளுக்கு பிடிச்ச மாதிரி வந்து எங்களுக்குள்ள டே வந்து அன்னைக்கு இப்படிதான் போச்சு. டெய்லி போகாது, ஸோ டிஃப்ரெண்டாக போகும். அன்னைக்கு வந்து சாராக்கு வந்து மார்னிங்கே உட்காந்து கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஐடென்டிஃபை பண்ண நம்ம வந்து இப்போ ஜீப்ரான்னு சொன்னால் அந்த ஜீப்ரா வந்து கரெக்டாக பிக் பண்ணுறது மாதிரி இதெல்லாம் வந்து அவங்க அம்மா வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அவள் சிங்கிள் பான் பேபியா இல்லையா, ஸோ எனி டைம் வந்து அவ கூட உள்ள ஆடுறதுக்கு ஒரு பிள்ளைங்க வந்து இருக்காது. அப்படிங்கும் போது நம்ம வந்து அவங்க ஏதாவது என்கேஜாக வச்சுக்கணும், போர் அடிக்காமல் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவளை ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் அப்புறம் சைக்கிளிங்கு வாக்கிங்
இருக்கீங்க, வெளியே பைசல இதை காமிக்கிறது, பறவைகளை காமிக்கிறது, அந்த மாதிரி வந்து போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பா உங்க வீட்டுல இந்த மாதிரி குட்டி பாப்பா இருந்ததுன்னா மோஸ்ட்லி அவங்க கூட டைம் என்கேஜ் பண்ணுங்க. நிறைய நிறைய அவங்களுக்கு வந்து சரௌண்டிங்ஸ் ஓகேவா, சாக்லேட் இதெல்லாம் இன்னைக்கு மார்னிங்ல இருந்து முடிச்சுட்டு டே இப்படிதான் போச்சு. சாக்லேட் சூப்பர், இத சாக்லேட் இந்த இருக்கு பாரு, இங்கே பரிசாரா. இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பஜார் சைடில் உள்ள டைமில் வந்து வாக்கிங் கூப்பிட்டு போய்கிட்டு இருக்கோம் அவளை. ஸோ அதே மாதிரி அன்றைக்கி ஈவினிங் வந்து அவளை வாக்கிங் கூப்பிட்டு போயிருந்தோம். ஸோ இதோட விலாகை முடிச்சுக்கிறேன், வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் விலாகில் உனக்கு மீட் பண்ணுறேன். பாய்.